ஐ வாண்ட் அண்டர்லைன் ஒன் வேர்ட், எங்கள் சர்ச்சில் காணிக்க கொடுக்கறது ஒரு 80-100 பேர் தான், அதில் 20,000 மேலே சம்பளம் வாங்குறது 25 பேர் தான். நான் திரும்ப திரும்ப இதை சொல்ல விரும்புகிறேன். அப்போ நீங்களாம் ஜட்ஜ் பண்ணலாம் எவ்வளோ, வாட் இஸ் த கிவிங் ஸ்ட்ரென்த் ஆஃப் த சர்ச், அதை நீங்கள் ஜட்ஜ் பண்ணலாம். வாட் ஐ வாண்ட் டு சே இஸ் தட் வென் யூ ஆர் லிட்டில் பிட் ஃபேத்ஃபுல் டு காட் அண்ட் காட் கேன் டூ எக்ஸ்ட்ரீம்லி அபவ். நீ சொல்கிறதெல்லாம் ஆண்டு வாங்க, எங்கள் பசங்கள்லாம் சர்ச்சில் பயப்படுவாங்க, அண்ணே உங்கள் வாயில் எதுவும் சொல்லிடாதீங்கண்ணே, அப்படியே நடந்துடுண்ணே, அப்படியே நடக்கும். ஏன்னா நான் ஆண்டுக்குள்ள யாருன்னு எனக்கு தெரியும், என்னை அழைத்தவர் சாதாரண ஆள் கிடையாது. அதான் நான் சொன்னேன் பாரு, நான் வந்து ஒரு நாள் பஸ்ஸில் போயிட்டுருக்கப்போ ஒரு சினிமா டைலாக் பார்த்தேன். அதில் வந்து ஒருத்தன் சொல்கிறான், நான் வந்து மறு வச்சுக்கிட்டு சாதாரண வில்லன் இல்லைடான்னு. ஆனால் அது உண்மையாலுமே நான் சர்ச்சில் சொல்லுவேன், ஆண்டவருடைய ஊழியக்காரன்னா 5 ரூபா 10 ரூபாய்க்கு அலைஞ்சிக்கிட்டு 1ஆம் தேதி வந்து வீடு வீடாக போய் காணிக்கு எடுக்கிற ஊழியன் இல்லைடா, நான் ஜான்சன்டா. ஏன்னா என் ஆண்டவர் பெரியவர்டா, அவர் ஹீ ஹோல்ஸ் த ஹோல் யூனிவர்ஸ். இது நம்ம பேசுகிறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், யார் வேணால் பேசிடும். பட் வென் இட் கம் டு ப்ராக்டிக்கல் இட் இஸ் டிஃபிகல்ட். பட் இஃப் யூ பிலீவ் ஈவன் தட் ஆல்சோ வில் பிகம் ஈஸி. நான் அடிக்கடி சொல்லுவேன், நெகமி அலங்கத்தை கட்டினா எவ்வளோ நாள் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பேன், நீ கட்டி காட்டு. எவ்வளோ நாள் பவுல் சத்தம் உயிரோடு எழுப்பினான் பேசிக்கிட்டு இருப்பேன், நீ உயிரோடு எழுப்பி காட்டு. இப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு பாஸ் பண்ணிட்டோம். ஒரு நாள் 2014 வருடம் சர்ச்சில் 50-60 பேர் தான் இருப்பாங்க. அப்போ ஆண்டவன் எனக்கு ஒரு விஷன் காட்டுறேன். அப்போ எனக்கு ஆல்வின் அண்ணனையும் அப்பாவெல்லாம் தெரிந்தாலும் நான் இந்தியா வந்தது அவங்களுக்கு தெரியவே தெரியாது, சொல்லவும் இல்லை. அப்புறம் டிவைனாக ஆண்டவர் கனெக்ட் பண்ணார். 2014 வென் அவர் சர்ச் வாஸ் 60 பீப்புள், அப்போ ஆண்டர் விஷன் காட்டர். அந்த விஷனில் ஒரு 1000 சீட்டர் இந்த பக்கம் அப்பா அண்ணே இருக்கிறாங்க, நாங்கள் லீட் பண்ணுறோம். அது அப்படியே 2018 ரியாலிட்டியாக மாறுச்சு. நம்ப கூடாது, நான் எப்பவுமே அடிக்கடி சொல்லுவேன், ஃபெய்த் இஸ் நத்திங் பட் என்னென்னா, நீ பார்த்துடாத காரியம் இல்லை, இந்த உலகமே பார்த்துடாத காரியம். 30 பேரை வச்சு 2 கோடி ரூபாய்க்கு இடம் வாங்கணும் இந்த உலகம் பார்த்துடாது, நீ பார்த்துடாதில்ல, நான் பார்த்துடாதில்ல, உலகம் பார்த்துடாது. 2.5 வருஷத்தில் 25 வருஷத்தில் ஒரு சர்ச்சில் என்ன செய்ய முடியுமோ அப்படி செய்ய வைத்தது இந்த உலகம் பார்த்துடாது. இதில் ஜான்சன் எந்த பங்குமே கிடையாது, ஏன்னா நம்ம பாஸ்டர் கூட எந்த தகுதியுமே கிடையாது, 0. நீ இந்த தகுதியெல்லாம் போட்டு பார்த்துன்னு வச்சுக்கவேன், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் ஒரே தகுதி உண்டு, என்னென்னா, ஐ ஸ்டூட் ஆன் த விஷன். ஒரு சின்ன டிசிஷன், அப்போ வந்து எனக்கு 2009 லண்டனை தூக்கி போடணும் இதெல்லாம் தூக்கி போடணும் பெரிய விஷயமா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி யோசிச்சு பார்த்தா, எப்பாடி நல்ல வேலைக்குப்பா. ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கவங்களுக்குலாம் சொல்ல விரும்புறது என்னென்னா, கத்தர் கொடுக்குற திட்டம் இன்றைக்கி சும்மா சப்பே ஆகும், ஆனால் அது ரியாலிட்டியாக வர்றப்ப யூ வுட் பி ஸோ ஹாப்பி. அது வந்து பைபிளில் ஆபிரகாம் வந்தார், ஈசாக் வந்தாருன்னு சொல்கிறது ஈஸி, ஆனால் ஒரு லிவிங் டெஸ்டிமனியாக நான் இருக்கேன். நான் வந்து இதெல்லாம் ரியாலிட்டி, நீங்கள் வந்து பெரும்பாலத்தில் வந்து பார்க்கலாம் கத்தர் என்ன செய்து கொண்டிருக்கிறாருன்னு சொல்லிட்டு. அப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் ஆண்டவர்கிட்ட அப்படின்னா, 2 விஷயங்கள். ஒன்று, அவர் கொடுக்குற திட்டம் நம்ப முடியாது, நீ நம்புனா அது வந்து அவரோட திட்டமா இருக்காது, வாய்ப்பே இருக்காது. அது ரொம்ப குறுகிய விஷயம், ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான். இது வந்து ஆண்டோட திட்டமானு தெரிஞ்சுக்கினா, அவர் கொடுக்குற திட்டம் ஒரு நாள் நம்பவே முடியாது, அதாவது நம்புறதுக்கு 1% கூட வாய்ப்பு இருக்காது. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு திட்டம் கொடுத்துருக்காரு, 2017-18 ஒரு 10,000 பேர் அமருகிற ஒரு சர்ச்சை சென்னையில் நாங்கள் கட்ட போகிறோம், ஃபர்ஸ்ட் சர்ச், 10,000 சீட்டர். ஓகே, அது வந்து ஆண்டவர் சொல்லிட்டார், கவலைப்படாதரா நான் கட்டி கொடுத்துறேன்ட்டார். அது அவர் கட்டி கொடுத்துட்றார், இது மாதிரி அதுவும் நடந்துட்டு வச்சுக்கோ சரியா. இப்போ அப்படி பிளான் கொடுக்குறப்ப இது நம்ம மண்டையை போட்டு ரொம்ப யோசிக்கக்கூடாது, என்ன என்ன பண்ணலாம், நம்ம என்ன பண்ணலாம், நம்ம ஒன்றே ஒன்று பண்ணணும், அவரை நம்பணும், அது மட்டும்தான் முடியும், அவ்வளோதான் பண்ணுவோம். அது எதிர்பார்க்குறாரு, காட் டசன்ட் எக்ஸ்பெக்ட். நான் சொல்லவா, காட் இஸ் நாட் லுக்கிங் ஃபார் சர்வெண்ட். நம்ம வந்து வி ஆர் நாட் சர்வெண்ட் ஆஃப் காட், அந்த டேர்மே தப்பு, வி ஆர் கோஒர்க்கர்ஸ். ஆதாம உருவாக்குறப்ப அவனை கோஒர்க்கராக தான் ஆண்டு உருவாக்குறாரு. நீ அவரோட கோஆப்ரேட் பண்ணால் போதும், அவர் ஆப்ரேட் பண்ணுவார். நீ அவரோட இருந்தால் போதும். எஃபிஷியன்ஸில் பார்த்தீங்கன்னா, இந்த சர்வாயுங்க வர்க்கத்தை குறித்து ஆண்டு பேசுகிறாரு. அதில் என்ன போட்டிருக்காருன்னா, சர்வாயுங்க வர்க்கத்தை தரித்துக்கொள், போரிடுன்னு சொல்லலை, தரித்துக்கொள், அவ்வளோதான். அவ்வளோதான் உன் வேலை, இதை போட்டு சும்மா நில்றன்றாரு. பிசாசோட வேலை என்னன்னா, ஹி வில் நெவர் ஈவன் கெட் யூ இன் டு த பேட்டில். அவன் பேட்டிலே ஒன்று கொண்டு போக மாட்டான், ஏன்னா கொண்டு போனால் வெற்றி வந்துடுவேன், ஏன்னா பேட்டில் பிலாங்ஸ் டு காட் தானே. அதுக்கு தான் விசுவாசம் தேவை.
அந்த பேட்டில் பார்க்கறதுக்கு எனக்கு விசுவாசம் வேணும். யூ கோ டு த பேட்டில் ஃபீல்ட், யூ ஹேவ் த விக்டரி. டேவிட் வென் டு த பேட்டில் ஃபீல்ட், ஹீ ஹேட் த விக்டரி. அந்த ஆப்ரேஷன் அவர் பண்ணுவார். நம்முடைய வேலை அந்த பேட்டில் ஃபீல்டுக்கு போகணும், அவ்வளோதான். ஜெபம் டிவி ப்ரோக்ராம்ஸை உங்கள் டிவியில் பார்க்க மிஸ் பண்ணிட்டீங்களா? ஜெபம் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லா ப்ரோக்ராம்ஸையும் யூடியூப்லேயே பார்க்கலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஜெபம் டிவி.